விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கல்குவாரியில் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறிய விபத்தில் 3 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். பாறைகளை தகர்க்க பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்கள் குடோனில் வெடித்து சிதறியது எப்படி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கந்தக பூமியில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கல்குவாரியில் வெடிபொருட்கள் வெடித்து சிதறிய கோர காட்சிதான் இது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகேயுள்ள கடம்பன் குளத்தில் சேது என்பவருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. பாறைகளை தகர்க்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகளை அங்குள்ள குடோனில் இறக்கும்போதுதான் இந்த விபத்து நேரிட்டது. பணியிலிருந்த தொழிலாளர்கள் துரை, குருசாமி, கந்தசாமி ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்தனர். என் மயம் ஒரு மயம் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த பையனுக்கு மேலுக்கு முடியாது. மண்டையில் அடிபட்டு ஆபரேஷன் செஞ்சிருக்கோம். அது போல சிதறி ஏகப்பட்ட கடனா இருக்கு. ஆசீர்வச்சவனுக்கு பார்த்தது இவரு தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு பார்த்தாரு. இவரு இல்லாட்டி எங்களுக்கு ஏழை யாருமே இல்லப்பா. பாறைகளை வெடிக்கச் செய்யும் வெடிபொருட்களை குடோனில் தொழிலாளர்கள் இறக்கும்போது தானாக எப்படி வெடித்தது என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வெடிபொருட்கள் உராய்வு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சேதுவுக்கு சொந்தமான குவாரியில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ராஜ்குமாருக்கு சொந்தமான வெடிபொருட்கள் குடோன் உள்ளது. இந்த குடோனிலிருந்து விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள குவாரிகளுக்கு வெடிபொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. ஃபர்தராக வந்து மற்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அங்கே இருக்கிறது, அதனால் இந்த எஃபெக்டை வச்சு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் சொல்லுவாங்க எவ்வளோ தூரம் வரையும் அந்த வெடி அந்த இதெல்லாம் பொருட்கள்லாம் சிதறி இருக்கு. 1500 கிலோ வெடிபொருட்கள் வரை அந்த குடோனில் வைத்திருக்க அனுமதி உள்ளது. ஆனால் விபத்தின் போது ஏற்பட்ட சத்தம் பல கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாகவும், அருகிலிருந்த கிராமத்தில் பல வீடுகள் சேதமடைந்ததை வைத்து பார்க்கும்போது அதிக அளவில் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்குவாரி வெடிவிபத்தால் எஸ் கல்லுப்பட்டி, வெள்ளாகுளம், புல்லூர், புதுப்பட்டி, திருமால் உள்ளிட்ட 10 கிராமங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல் உணரப்பட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். காலையில வந்து கரெக்டா வந்து ஒரு 8:30 வெடி விபத்து நடந்தது. இதனால வந்து ஏகப்பட்ட பொதுமக்கள் பாதிப்புறாங்க. சின்ன குழந்தை விழுந்து மூச்சுத்திறல் நிறைய வந்துருச்சு. ஒரு 100-150 வீடு இங்க வந்து மொத்தம் ஒரு 300 வீடு நெய்க்கிருக்கு சார். இருக்கிற வந்து 200 வீடுக்கு மேல பாதிப்பு அடைஞ்சிருக்கு சார். இதுல பூரா உடஞ்சு ஓடு உடஞ்சு கிராக் ஓடி ஏகப்பட்ட டேமேஜ். சம்பந்தப்பட்ட குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு கிராமத்தின் உள்ள வீடுகள் பூரா சேதம், வீடுகள் பூரா சேதம். நிறைய பேருக்கு ஹார்ட் பெயின் ஆயிருச்சு. இன்னைக்கு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து ரொம்ப பெயின் ஆயிருச்சு. எல்லாருமே ஊர் தேடி வந்துட்டாங்க. இந்த அடுத்த தலைமுறை நாங்க நிம்மதியா வாழணும்னா இந்த கரசரை நிரந்தரமா. கடம்பன் குளத்தில் வெடிவிபத்து ஏற்பட்ட இடத்தில் தென்மண்டல காவல்துறை டிஐஜி ரம்ய பாரதி, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மிதிமீறல் தொடர்பாக கனிமவளத்துறை ஆய்வுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். குவாரியில வந்து விதிமீறல் சொல்றாங்க, அதையும் விரிவா என்கொயரி பண்றதுக்கு ஆர்டர் போடுறோம். இது வேற ஏதாவது வயலேஷன் இருக்கான்றத நம்ம என்கொயரியில தான் தெரியும். அதுல இருந்து நடவடிக்கை. இதனிடையே வெடி விபத்து தொடர்பாக அஜாக்கிரதையாக செயல்பட்டு மனித உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது, வெடிபொருளை முறையாக கையாளாதது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குவாரி உரிமையாளர் சேது கைது செய்யப்பட்டுள்ளாா்.